அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்று முதல் நாம் வந்து காய்கறி பற்றிய வகுப்பை வந்து நம்ம பார்க்கலாம். பலருடைய கோரிக்கை மற்றும் ஆசை என்னன்னா, இது என்னங்க காய்கறி வைத்தியம்னா என்னங்க? காய்கறி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, அது ஒரு வைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பலருடைய சந்தேகங்களும் ஒரு குழப்பமும் ஒரு தீர்வு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தெல்ல தெளிவான ஒரு நீண்ட ஒரு வகுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு காய்கறி மட்டும் அல்லாது, அந்த காய்கறி என்பது ஒரு இயற்கையினுடைய ஒரு பொருள். அப்போ இயற்கை பற்றியும் இந்த உடலை பற்றியும் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய காய்கறியை பற்றியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட வந்து ஒரு வகுப்பு பண்ணலாம் அப்படின்னு, அது யூடியூப்பில் நம்ம செய்யலாம் அப்படின்னு. இதில் ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால் ஒவ்வொரு நாள் ஒரு சிறு சிறு பகுதியாக அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் முக்கியமாக வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த உடல் ஆரோக்கியம். முதல் விஷயம் வந்து உடல் ஆரோக்கியம் என்பது என்ன? சரி, இந்த உடம்பு வந்து எதனால் ஆனது, எந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய ஐந்து தத்துவங்களால் வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க, உருவாக்கப்பட்டது, படைப்பவரால் படைக்கப்பட்டது. சரி, இந்த பஞ்சபூதங்கள் என்பது இந்த பூமி மற்றும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பை ப்ராடக்டாக, நம்ம உடம்புங்கிறது ஒரு இயற்கையினுடைய பை ப்ராடக்டாக தான் இருக்குது. அப்போ இயற்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ அதை தான் உடம்புக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம அந்த பூமி மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாகிரஃபின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாகிரஃபிக்கல் சயின்ஸ் எதுவோ அதுதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் சயின்ஸ். ரெண்டும் ஒன்று தான், நம்ம வந்து தனியாக பிரிச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது. இந்த பூமிக்கும் இயற்கைக்கும் நம்ம என்னென்ன விதிகளை நம்ம வந்து சொல்கிறோமோ அதே விதிகள் தான் இந்த உடம்புக்கும் வந்து பொருத்தமாகும். சரிங்க, இப்போ பாருங்கள், வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுப்படுக்கைகள்லாம் வந்து வெடிச்சு இருக்கும், பனிக்காலத்துலேயும் வெடிச்சிருக்கும், அதே மாதிரி தான் உடம்புல வெடிப்புகள் வருது. அதிகமாக மழை பெய்கிறப்போ பூமியில் வந்து அதிகமாக ஈரப்பதம் இருந்து அங்கங்கே அங்கங்கே நீர் தேக்கமாகுது, அதே மாதிரி தான் உடம்புல நீர் தேக்கமாகுது. வாயுக்கள் பூமியில் அதிகமாக காற்று வரும்பொழுது நம்ம உடம்புல வாயுக்கள் வரும். ஆக இந்த இயற்கைக்கு என்னென்னலாம் விதிகள் நம்ம சொல்கிறோமோ இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, அது எல்லாமே உடம்புக்கும் பொருந்தும். அப்போ இயற்கையை சரியாக நம்ம புரிஞ்சிட்டோன்னா நம்ம உடம்பை சரியாக புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கையில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது அதை நம்ம எப்படி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு வருடத்தை நம்ம தமிழ் முறைப்படி வந்து எப்படி பிரிச்சுருக்குறோம். உதாரணத்துக்கு முதல்ல வந்து ஆரம்பத்தில் நம்ம எப்படி பார்க்கலன்னா, நான்கு பருவங்களாக வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதாவது கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம், குளிர்காலம். இப்போ இந்த நாலு காலங்களில் மூணு மூணு மாதம், ஆக 12 மாதம். இந்த மூன்று பருவங்களுமே உடனே அதோடய உச்சத்துக்கு போகிறதில்ல. ஆக இந்த கோடைக்காலங்கிறது முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சமாக வெப்பம், அப்புறம் அது உச்சத்துக்கு போய் அப்புறம் அது அப்படியே சாந்தமாகி குறைஞ்சிருது. அதே மாதிரி காற்று காலங்கிறது கொஞ்சமாக காற்று ஆரம்பித்து உச்சத்துக்கு போய் குறைஞ்சி நார்மல் ஆகிடுது.
மழைக்காலங்கிறது மெதுவாக மழை பெய்ய ஆரம்பித்து கடுமையாக ரொம்பவுமே அடைமழைங்கிற நிலைக்கு போய் அப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. குளிர் கூட ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஆரம்பித்து சரியான குளிர் ஏற்பட்டு அப்புறம் தீவிரத்தை குறைச்சிக்கணும். ஆக இந்த நான்கு பருவங்கள், உதாரணத்துக்கு கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இந்த நான்கு காலங்களுமே மூணு மூணாக பிரிச்சுக்கலாம். ஆரம்பம், மத்தியம், இறுதி அப்படின்னு மூணாக பிரிச்சுட்டோன்னா 12 வந்துடும். இந்த 12 தான் 12 மாதங்களாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது படைப்பவர் வந்து ஒருத்தர் தான், அவருடைய படைப்பு வந்து பார்த்தா 12. ஆக படைப்பவரும் நம்மளை காப்பாற்றுவார், அவருடைய படைப்பும் நம்மளே காப்பாற்றும். இந்த பூமியில் எத்தனை விதமாக படைப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா 12 விதமான படைப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆக இறைவன் வந்து படைப்பவர்னு சொன்னால் இறைவனுடைய பிள்ளை, அதை என்னன்னு சொல்லலாம், படைப்புன்னு சொல்லலாம். ஆக இந்த படைப்பு என்பது 12 வகையாக படைக்கப்பட்டுள்ளது, இதுதான் மேக்சிமம். இந்த 12 வகையான சேர்க்கையின் மூலமாக, பலவிதமான சேர்க்கையின் மூலமாக புதுசாக பலவிதமான விஷயங்கள் வந்து வெளியில் வருது. ஆக மொத்தம் 1 டசன். இந்த 1 டசன், இந்த 12 என்பது வந்து ஆரோக்கியத்துக்கு, இயற்கைக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும், எனர்ஜி, சயின்ஸு, சைக்காலஜி, இப்படி பலவிதமாக நம்ம சொல்லலாம். முதல்ல நாம் என்ன சொல்லலாம்னா 12 மாதங்கள் சொல்லலாம். 12 மாதங்கள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தமிழ் முறைப்படி 12 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இது வந்து 12 மாதங்கள். நிறைய பேருக்கு தமிழினுடைய மாதங்கள் வந்து சரியாக தெரியாது. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, ஏப்ரல் என்பது நமக்கு வந்து சித்திரையினுடைய நிலைப்பாட்டில் வரும். ஏப்ரல், மே, இந்த ரெண்டு வந்து சித்திரையினுடைய காம்பினேஷனில் வரும். அதாவது ஏப்ரலுடைய பாதி, மேனுடைய ஒரு பாதி, ஏப்ரலுடைய பிற்பாதி, மேனுடைய முற்பாதி, இந்த ரெண்டும் கலந்தது சித்திரை. அப்போ ஏப்ரல் மே அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து சித்திரைன்னு வச்சுக்கலாம். மேனுடைய பிற்பாதியும் ஜூனுடைய முற்பகுதியும் இது ரெண்டும் சேர்ந்தால் வைகாசி. அப்படி வந்து ஏப்ரல் மே, மே ஜூன், ஜூன் ஜூலை என்பது ஆனி, ஜூலை ஆகஸ்ட் என்பது ஆடி, ஆகஸ்ட் செப்டம்பர் என்பது ஆவணி, செப்டம்பர் அக்டோபர் என்பது புரட்டாசி, புரட்டாசி அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் நவம்பர் அப்படிங்கிறது வந்து ஐப்பசி, நவம்பர் டிசம்பர் வந்து கார்த்திகை, டிசம்பர் ஜனவரி என்பது மார்கழி, ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து தை மாதம், அப்புறம் பிப்ரவரி மார்ச் இது வந்து மாசி, மார்ச் ஏப்ரல் என்பது பங்குனி. ஆக இப்படி தமிழ் மாதப்படி 12, ஆங்கிலத்தில் வந்து ஒரு 12 நம்ம சொல்கிறோம். அடிப்படையாக வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம சித்திரையை வந்து முதல்ல வச்சுருக்குறோம் அப்படின்னா, நம்முடைய பூமியும் சூரியனும் நேருக்கு நேராக எந்த விதமான ஆங்கிள் டீவியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நிலையில் இருக்கிறது தான் வந்து சித்திரை ஒன் மாதம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வடக்கு நோக்கி அப்படியே வந்து நகரும். நிழல் வந்து பார்த்தா கிராஸாக இருக்கும். அது வந்து ஆடி மாதம் போகிறப்போ எக்ஸ்ட்ரீம் வடக்கு நோக்கிய ஒரு நிழல் வந்து நமக்கு கொடுக்கும். அப்புறம் ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அது அப்படியே டவுன் ஆகி மறுபடியும் வந்து ஐபிசி வர்றப்போ நார்மல் ஆகிடும். திருப்பி ஐபிசியிலிருந்து பார்த்தா தெற்கு நோக்கிய ஒரு, சவுத் நோக்கிய ஒரு ஷேடு நமக்கு கிடைக்கும். அது வந்து தை மாதம் வரைக்கும் போகும். தை மாதத்துலேருந்து எக்ஸ்ட்ரீம் இந்த சவுத் போன பிறகு திருப்பியும் தை மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக போய் சித்திரை மாதத்தில் ஈக்குவல் ஆங்கிளாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஒரு அறிவியல், இது வந்து ரொம்ப
அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சித்திரை தான் வந்து ஆரம்பம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதம் ஆரம்பமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் வந்து சித்திரை தான் வந்து சரியான அறிவியல் பூர்வமாக ஆன்மீக ரீதியாக சித்தாந்த ரீதியாக கரெக்டாக சொல்லணும்னா சித்திரை தான் முதல் மாதம். இந்த சித்திரை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப்பமான ஒரு மாதம், கடுமையான வெப்பம். அப்போது கடுமையான வெப்பத்திலிருந்து கடுமையான காற்று, கடுமையான மழை, கடுமையான குளிர், இந்த நான்கு பருவங்கள் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மாதங்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து 12 வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. முதல்ல வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை முதல்ல மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கணும். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், பாரதத்தில் இருக்கிறோம், தமிழ் மாதங்களை பற்றிய ஒரு அறிமுகம், தெளிவு, ஞானம் நமக்கு வேண்டும். 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தமிழ் மாதத்தோட பேரு சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ நம்ம இந்த தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு உணர்வுக்கும் நடைமுறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அடிப்படையாக ஒரு மாதத்தோட பேர் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு கடமையும் கூட. ஸோ அந்த விதத்தில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சூரியன் வந்து நகர்தலை கொண்டு இப்படி வந்து பேர் வைக்கிறது தான் வந்து 12 மாதங்கள். அந்த சூரியனுடைய நிலைப்பாடை வச்சு அதை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரனுடைய நிலைப்பாடை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா ராசின்னு சொல்கிறோம். சூரியன் என்ற இடத்த மாதம்னு சொல்கிறோம், சந்திரன் என்ற இடத்த வந்து ராசின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், அப்புறம் மீனம், இந்த மாதிரி 12 ராசிகளாகவும் சொல்லலாம். இது வந்து என்ன அடிப்படையில் இந்த சந்திரன் அப்படின்னா இது வந்து மனோநிலையை பொறுத்திருக்கு. ஒரு மனிதனுக்கு அவனுடைய சைக்காலஜி, அதை வந்து துல்லியமாக நம்ம சொல்லணும்னா சந்திரனை வச்சு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய பேசிக் கேரக்டர், அவனுடைய சோல் எனர்ஜி, இது வந்து சூரியனை வச்சு சொல்லலாம். ஸோ சூரியனை வச்சு சொல்லும் பொழுது மாதங்களாக சொல்லுவோம், சந்திரனை வச்சு சொல்லும் பொழுது ராசியாக சொல்லுவோம். அப்போ வந்து என்ன இந்த ராசி நான் இப்படி தானா அப்படின்னா ஓகே, அது வந்து உங்களுடைய பேசிக் கேரக்டராக இருக்கலாம். அந்த கேரக்டர் வந்து ரிச்சாக இருக்கா, பலகீனமாக இருக்கா, இல்லை சமநிலை இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை வந்து போக போக நம்ம பாடங்களில் பார்ப்போம். இன்றைக்கி பாடம் முதல் பாடம் என்ன அப்படின்னா 12 மாதங்களை பற்றிய ஒரு வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோன்னா 12 மாதங்களை வந்து 4 பருவத்தினுடைய அடிப்படையில் நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது வெயில் காலம், காற்று காலம், மழை காலம், குளிர்காலம், இப்படி பிரிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் 3 மாதங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா 12 மாதங்கள். ஸோ இந்த வகுப்பை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிட்ருக்குறோம். திருப்பி அடுத்த நம்ம வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.